ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டைரிஸ். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் ஒரு குட்டி கதை சொல்லலான்றேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஸ்கூல்லாம் வச்சுட்டாங்க, அதான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, அதனால் இன்றைக்கி வீடியோ போடலான்னு போட்டிருக்கேன். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே வேறலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம காமெடி கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையன் வந்து முட்டாளாட்டிருப்பா, அப்புறம் ஒரு புத்திசாலியாட்டம் ஆகி எவ்வளோ காசு சம்பாதிப்பான்னு மட்டும் பாருங்கள். ஏமாத்தி இப்போ நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருப்பான். நீங்கள் உடனே ஒரு ஊரில் ஒரு பையன் தான் இருப்பானா அப்படின்னு நினைக்காதீங்க. அவனுக்கு படிக்க பிடிக்காது. அவங்க அப்பாட்ட போய் கேட்பான். அவங்க அப்பா உடனே ஆடு ஒரு 10-15 ஆடு வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க அப்பா உடனே ஆடு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆடு புல்லை மெல்றது அவனுக்கு ஒரு பளிச்சு காமிக்கிற மாதிரியே இருக்கும். உடனே பளிச்சு காமிக்கிற மாதிரியே இருக்கும். அவன் என்ன பண்ணுவானா, பளிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும், அவனும் வாயில் புல்லை போட்டு பளிச்சு காமிச்சிட்டு இருப்பான். அப்போ என்ன ஆச்சுன்னா, திரும்பவும் பழிச்சு காமிச்சிட்டே இருக்குவோம். அது இப்போ அது கொடுவா எடுத்து தலையெல்லாம் வெட்டி போட்டுருவான். செம்ம காமெடியா, கொடுவா தலையெல்லாம் வெட்டி விட்டுருவான். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா கேட்பாங்க, ஆடு எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அவன் உடனே, அம்மா அது என்னை பார்த்து பழிச்சு காமிச்சிட்டே இருந்துச்சு, அதான் அதை அடித்து படுக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இந்த ஆடை தலை வெட்டி போட்டோடனே அவங்க அம்மா, ஐயோ ஆடு போச்சு ஆடு போச்சுன்னோடனே, அப்புறம் அவங்க அப்பா இவனெல்லாம் எங்கேயும் அனுப்பக்கூடாது, வீட்டிலே இருக்க வைக்கணும், வீட்டில் இருக்க வச்சோடனே அவனுக்கு ஒரு எலி கத்துறது தொந்தரவாக இருந்துச்சு. உடனே என்ன பண்ணி விட்டான், எலியை குச்சி எடுத்து அடிக்க போவான். அதை அடிக்க முடியாதுன்னு பார்த்தோன்னே ஊட்டையே சீமனை ஊற்றி கொளுத்து விட்ருவான் பைய. அப்புறம் அவங்க அப்பா ஊடும் போச்சு ஆடும் போச்சுன்னு புலம்பிகிட்டு இருப்பார். அப்போ இவன் போய் விறகுலாம் வெட்டி வச்சுருப்பாங்க. இவன் போய் நான் பக்கத்தில் ஒரு ஆறு போவோம். இவன் போய், அப்பா இந்த ஆறு எங்கப்பா போவோம் அப்படின்னு கேட்டிருக்கான். அவங்க அப்பா புலம்பிகிட்டு இருக்கவும், நம்ம மூட்டு நடுப்புற போவோம் அப்படின்னு சொல்லி விட்டார். இவன் உடனே வெட்டி வச்சு இந்த வரலாம் தூக்கி ஆற்றுல தூக்கி போட்டான். எனக்கு ஏண்டை தூக்கி போட்டேன்னு கேட்டோன்னே, அம்மாப்பா நம்ம நான் வீட்டுக்கு அனுப்புறது தான்ப்பா போகுது, நம்ம போய் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டுருவான். இவங்க அப்பா இவனையும் தூக்கி ஆற்றுல போட்டுருவார். ஆற்றுல போட்டோடனே பாடாளி வரான் தேடிபிடி, பாடாளி வரான் தேடிபிடினு பாட்டு பாட்டே போவான். அப்போ என்ன ஆயிரும், ஒரு வாழைப்பழ வியாபாரி எடுப்பார். அவர் உடனே, தம்பி உன் பேர் என்னப்பான்னு கேட்பார். அவன் உடனே, அண்ணன் என் பேர் தோல் உள்ள சொலமுழுங்கி அப்படின்ருவான். இவருக்கு பேர் ஒன்றும் புரியல, தம்பி இந்த வாழைப்பழத்தெல்லாம் பார்த்துக்கப்பான்னு போயிடுவார். அவன் உடனே வாழைப்பழத்தெல்லாம் பழத்தெல்லாம் சாப்பிட்டு தோலை உப்பி போன மாதிரி வச்சுருப்பான். அவர் வந்து, காற்று போயிருச்சான்னு அமுத்தி போவார் புஷ்ஷுன்னு, பழுத்துருச்சான்னு அமுத்தி போவார் புஷ்ஷுன்னு காற்று தான் வரும். உடனே அவன்கிட்ட, தம்பி எங்கப்பா வாழைப்பழத்தெல்லாம் காணோம், அண்ணே நான் என்ன சொன்னேன், என் பேர் தோல் உள்ள சொலமுழுங்கி, அதான் தோலை வச்சுட்டு சொலையை முழுங்கிட்டேன் அப்படின்ருவான். இவரும் தூக்கி திரும்ப ஆற்றுலையே போட்டுருவார். அப்புறம் திரும்ப பாடாளி வரான் தேடிபடி, பாடாளி வரான் தேடிவின் பாட்டு பாட்டே போவான். போகிற வழியில் ஒரு நெல் வியாபாரி எடுப்பார். இவர்கிட்டையும் பேர் கேட்பான். அண்ணன் என் பேர் சூடு உள்ள தெருபுருக்கி அப்படின்ருவான். அவர் ஒன்று, சூடு உள்ள தெருபுருக்கி, சரி வேறு ஒன்றும் புரியல, இந்த நெல்லை பார்த்துக்கா அப்படின்னு பேருவார். ஒன்று நெல்லெல்லாம் சுட வச்சு பொறுக்கி சாப்பிட்ருவான். அப்புறம் அவர் வந்து, தம்பி எங்கப்பா நெல்லெல்லாம் காணா அப்படின்னு கேட்டோடனே, அண்ணே நான் என்ன சொன்னேன், என் பேர் என்ன சூடு உள்ள திருப்பொறுக்கி, அதான் சுட வச்சு பொறுக்கிட்டேன் அப்படின்ட்டான். அவரும் தூக்கி ஆற்றுல போட்டுருவார். திரும்ப பாடாளி வராந்தே அடிப்படி, பாடாளி வராந்தே அடிப்படின்னு பாட்டு பாட்டே போவான். நெக்ஸ்ட் யார் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி துவச்சி தருவாங்களே ஒருத்தவங்க, அவங்க எடுக்கிறாங்க. அவங்க பேர் கேட்க மறந்துடுறாரு. இவர் ஒன்று, துணி இந்த துணியை பார்த்துக்கப்பா தம்பி அப்படின்னு போயிட்டார். இவன் ஒன்று அதில் இருக்க பட்டு சலையாக எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தை தொங்க விட்டான். ஒருத்தர் ஒரு குதிரையோட ஒருத்தர் வந்து, தம்பி என்னப்பா இந்த மரத்தில் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டோடனே அவன் ஒன்னே, ஐயா அந்த மரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தாட்டி பட்டு காய்க்கிற மரம், நான் அப்படியே டூப்பிட்டு விட்டான். அவர் உடனே, தம்பி இந்த மரம் எவ்வளோப்பான்னு கேட்டார். ஐயா உங்கள் குதிரையும் ஒரு பொற்காசும் கொடுங்க போதும் அப்படின்ட்டான். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த வருஷம் காய்க்கிறப்பட்ட நான் எடுத்துக்கிறேன், அடுத்த வருஷம் காய்க்கிறப்பட்ட நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு, அவர் வந்து இந்த வருஷம் காய்க்கிறவா அடுத்த வருஷம் காய்க்கிறப்பட்ட நம்ம எடுத்துக்கலான்னு, அந்த பட்டெல்லாம் எடுத்துருப்பேன், அந்த குதிரையை அழகான படுத்தி அந்த குதிரை போடுற சாணியில் அந்த ஒரு பொற்காசை வச்சுட்டான். நல்லா ஒரு பணக்காரர் வந்து, தம்பி இந்த சாணியில் என்னப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டோடனே, ஐயா அந்த குதிரை ஒரு வாட்டி சாணி போட்டுச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு பொற்காசு இருக்கும் அப்படின்ட்டான். அவரும், தம்பி இந்த குதிரை எவ்வளோப்பா, 500 பொற்காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார். அப்புறம் சாணி போட்டுச்சு, பார்த்தாரு காசு இல்லை, சாணியில் வரலன்னா என்ன, வயிற்றுக்குள்ளே நிறைய இருக்குன்னு வெட்டுவிட்டார். உள்ளே ஒன்றுமே இல்லை, காசே இல்லை, ஏமாந்திரியும் போயிட்டாரு. அப்புறம் குதிரை வயிற்றுக்குள்ளே ஒரு கழுகு போகும். குதிரை வயிற்றுக்குள்ளே ஒரு கழுகு போகும். பார்த்துட்டு கழுகுள்ள போனாலே குதிரை வழிங்க கமெண்ட் பண்ணி, அப்புறம் கழுகு பறக்க பறக்க வெள்ளையே பறக்குமா, பறக்கிற குதிரை நான் போய் போகிற வீடியோ எடுத்தோடனே 500 பொற்காசுன்னு ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். அப்புறம் 1000 பொற்காசு வச்சு அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷம்.